ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் ருத்ரேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ஃபா அண்ட் பீட்டா காமா டிகேயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ஃபா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு. இதுக்கு முன்னாடி வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றி பார்த்தோம், ரைட்? கதிரியக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். கதிரியக்கம்னா என்ன, ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அன்ஸ்டேபிளான நியூக்ளியஸ்னா என்ன, கெமிஸ்ட்ரியில் 118 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 118 எலிமெண்ட்ஸ்லாம் அட்டாமிக் நம்பர் 82 மேலே இருக்கிறதெல்லாம் அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒரு தனிமம் இருக்குது. அந்த தனிமம் வந்து அணுக்களால் ஆனது. அந்த அணுவுக்குள்ளே என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் என்ன இருக்கும், அட்டாமிக் நம்பர் 82 மேலே இருந்தால் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போது இந்த நியூக்ளியஸ் இருக்குன்னா இதுக்குள்ளே நிறைய ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் நிறைய இந்த மாதிரி இருக்கும். ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இந்த மாதிரி. அப்போது இந்த நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளாக இருக்கும். தன்னை ஸ்டேபிளாக மாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணும், இதில் இருக்கிற ஒரு சிறிய பகுதியை வந்து சிதைவடைய ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பார்ட் வந்து டீகே ஆக ஆரம்பிக்கும். அப்படி டீகே ஆகும்போது என்ன ஆகும், ஆல்ஃபா ரேடியேஷன், பீட்டா ரேடியேஷன், காமா ரேடியேஷன் இந்த மாதிரி மூன்று விதமான ரேடியேஷன்ஸை வெளியே விடும். இது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கம்னு பார்த்தோம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ஃபா சிதைவுன்னா என்ன, பீட்டா சிதைவுன்னா என்ன, காமா சிதைவு, இந்த மூணு சிதைவை பற்றி தனித்தனியாக நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து ஆல்ஃபா சிதைவுன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஆல்ஃபா சிதைவுன்னா இதே மாதிரி பழைய கதை தான். அதாவது அன்ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது தமிழில் சொல்லணும்னா நிலையற்ற தன்மையாக இருக்கும் ஒரு அணுக்கரு. இந்த மாதிரி ஒரு அந்த அணுக்கருக்குள்ளே என்ன இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் நிறையா இருக்கும். இப்போ ஆல்ஃபா சிதைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலையற்றதாக இருக்கும் ஒரு அணுக்கரு, அதாவது அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு நியூக்ளியஸில் நிறையா இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்க நியூக்ளியஸ். அது என்னாகும், தன்னை ஸ்டேபிளாக மாற்றிக்கிறதுக்காக, நிலையாக மாற்றிக்கொள்வதற்காக என்ன பண்ணும், இதில் இருக்கிற ரெண்டு புரோட்டானையும் ரெண்டு நியூட்ரானையும் வெளியே தள்ளிட்டு தன்னை ஸ்டேபிளாக மாற்றிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்ப்போம். பீரியாடிக் டேபிளில் பார்த்திங்கன்னா யுரேனியம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கும். அதனுடைய அட்டாமிக் நம்பர் 92, மாஸ் நம்பர் 238. இது வந்து என்னவாக இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் என்னவாக இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். தன்னை ஸ்டேபிளாக மாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணும், இதில் இருக்கிற ரெண்டு ப்ரோட்டானையும் ரெண்டு நியூட்ரானையும் வெளியே தள்ளிடும். இப்போது அட்டாமிக் நம்பர் என்ன, என்ன நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ரைட்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். அப்போது ரெண்டு ப்ரோட்டான் வெளியே போகுதுன்னா இதில் வந்து என்னாவது, ரெண்டு ப்ரோட்டான் குறையுதுன்னு அர்த்தம். ரெண்டு ப்ரோட்டான் குறையுதுன்னா இங்கே 92 - 2 90 மாறிடும். அட்டாமிக் நம்பர் 90 மாறிடும். மாஸ் நம்பர், இது மாஸ் நம்பர்னா என்ன, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை தான் மாஸ் நம்பர் ஏன்னு சொல்லுவோம், ரைட்? அப்போது ரெண்டு ப்ரோட்டானும் ரெண்டு நியூட்ரானும் சேர்ந்து வெளியே போகுது. ப்ரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது என்ன, மாஸ் நம்பர். ரெண்டு ப்ரோட்டான் வெளியே போகுது, ரெண்டு நியூட்ரான் வெளியே போகுது. அப்போது எவ்வளோ மாஸ் நம்பர் குறையுது, 4 மாஸ் நம்பர் குறையுது. 238 - 4 234. அப்போது அட்டாமிக் நம்பர் 90 மாஸ் நம்பர் 234 இருக்கிற ஒரு எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தோரியம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கும். எதுவாக வெளியே போகுது, அதாவது நான் சொன்னேன், அட்டாமிக் நம்பர் 2 குறையுது, மாஸ் நம்பர் 4 குறையுது. அட்டாமிக் நம்பர் 2 குறையுது, இது அழிச்சிருவோம். மாஸ் நம்பர் நிறையன் 4 குறையுது. இனி நம்ம அட்டாமிக் அதாவது பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தா தெரியும், அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4 இருக்கிற ஒரு எலிமெண்ட் ஹீலியம். ஆக்சுவலி ஹீலியம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆல்ஃபா பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இப்போது இதை எப்படி சொல்லலாம், யுரேனியம் அப்படிங்கிற அன்ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், தன்னை ஸ்டேபிளாக மாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணும், ஹீலியம்மை வெளியே துரத்திட்டு தூரியமாக மாறி தன்னை ஸ்டேபிளாக மாற்றிக்கும். இது வந்து ஆல்ஃபா டிகே, ஆல்ஃபா சிதைவுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பீட்டா சிதைவுன்னா என்னென்னு பார்ப்போம். பீட்டா சிதைவு, ஆக்சுவலி பீட்டா சிதைவில் ரெண்டு வகை இருக்கும், பீட்டா மைனஸ் சிதைவு, பீட்டா ப்ளஸ் சிதைவு. நமக்கு புக்கில் வந்து ஒரே ஒரு வகை தான், பீட்டா மைனஸ் சிதைவு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். அதாவது பீட்டா சிதைவு வந்து எப்படி, அதனுடைய தன்மை என்னவாக இருக்குன்னா, ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான் நியூட்ரானாகவோ இல்லை நியூட்ரான் ப்ரோட்டானாகவோ மாறினால் அது வந்து என்னது, பீட்டா சிதைவுன்னு சொல்லுவாங்க. இப்போது பீட்டா மைனஸ் சிதைவுன்னா என்னென்னு, பீட்டா மைனஸ் சிதைவுன்னா நியூட்ரான் ப்ரோட்டானாக மாறினால் அது வந்து பீட்டா மைனஸ் சிதைவு. பீட்டா ப்ளஸ் சிதைவுன்னா ஒரு ப்ரோட்டான் நியூட்ரானாக மாறினால் அது வந்து பீட்டா ப்ளஸ் சிதைவு. இதை வந்து நம்ம புக்கில் வந்து இது மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் நம்ம பார்ப்போம். இது சின்ன கிளாஸ் இல்லையா, அதனால் அதே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அன்ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்கும், நிறைய ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி
இப்போ என்ன சொன்னார், ப்ரோ நியூட்ரான் புரோட்டானாக மாறும் தன்மைக்கு என்னது பீட்டா மைனஸ் இதே ஒன்று. அப்போது ஒரு நியூக்ளியஸ் ஒரு அணுக்கர் இருக்கும், அதுக்குள்ளே ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் நியூட்ரான்ஸ்னு வச்சுப்போம், க்ரீன் கலர். இதெல்லாம் ப்ரோட்டான்ஸ்னு வச்சுப்போம் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. அப்போது ஒரு நியூட்ரான் இருக்குன்னா அந்த நியூட்ரானுக்குள்ளே இருக்கிற ஒரு எலக்ட்ரான், நல்லா கவனிக்கும், ஒரு நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூட்ரானுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான் நம்ம வந்து படிச்சிருப்போம், ப்ரோட்டான் இருக்கும், அணு என்ன ஆட்டம் எப்படி இருக்கும், ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும், அதை சேர்ந்தது நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். இதை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் கிடையாது, அணுக்கருவை சுற்றும் அந்த எலக்ட்ரான் கிடையாது, அந்த அணுக்கருவுக்குள் நியூட்ரான் இருக்கும், அந்த நியூட்ரானுக்குள் இருக்கும் எலக்ட்ரான். இது பெரிய கிளாஸில் போனால் நீங்கள் படிப்பீங்க, இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒரு நியூட்ரானுக்குள் இருக்கும் எலக்ட்ரான் என்னாகுது, வெளியே போயிடுது. இந்த எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா இந்த நியூட்ரான் புரோட்டானாக மாறிடும், நல்லா கவனிக்கணும். ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளே நியூட்ரான், அந்த நியூட்ரானுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானுக்குள்ள, அந்த எலக்ட்ரான் வெளியே போயிட்டு இந்த நியூட்ரான் புரோட்டானாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ரைட், இப்போ போரான் 5 12 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ பீட்டம் மைனஸ் இதுன்னா என்னென்னு பார்த்தோம், நியூட்ரானுக்குள் இருக்கும் புரோட்டான் வெளியே போது புரோட்டானாக மாறிடுது. இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது மாஸ் நம்பர், புரோட்டான் அதாவது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அணு எண் நிறை எண். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்னது 5, மாஸ் நம்பர் வந்து 12. இதால் கூட்டினா வந்து 12 வரும், 7 கூட்டினா 12 வரும். அப்போது நம்ம என்ன சொல்கிறேன், இதை அழிச்சிருவோம். ரைட்டு, இப்போது புரோட்டான் வந்து 5 இருக்குது, நியூட்ரான் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. நான் என்ன சொன்னால் பீட்டா மைனஸ் இதை ஒன்றா நியூட்ரான் இங்கே அழிச்சிட்டேன்னா நியூட்ரான் புரோட்டானாக மாறும் தன்மை வந்து என்னது, பீட்டா சிதைவு, பீட்டா மைனஸ் சிதைவு. இப்போ இங்கே 7 நியூட்ரான் இருக்குது, ஒரு நியூட்ரான் புரோட்டானாக மாறுதுன்னு என்ன அர்த்தம், ஒரு நியூட்ரான் குறையுதுன்னு அர்த்தம், மைனஸ் ஒரு நியூட்ரான் குறையுது, மித்து 6 நியூட்ரான் இருக்கும். இங்கே வந்து புரோட்டான் 5 இருக்குது, மொத்தம் 5 இருக்குது. அப்போது நியூட்ரான் புரோட்டானாக மாறுதுன்னா ஒரு நியூட்ரான் குறையுது, ஒரு புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா நியூட்ரான் புரோட்டானாக மாறுது. அப்போது புரோட்டானாக மாறினா ஒரு புரோட்டான் அதிகமாகும், 5 + 6 = 6000. அப்போது அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அணு எண் எவ்வளோ இருக்கும், அட்டாமிக் நம்பர் 6 மாறிடும், மாஸ் நம்பர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான் 6 + 6 = 12 மாறிடும். நம்ம பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தா தெரியும், அட்டாமிக் நம்பர் 6 மாஸ் நம்பர் 12 இருக்கிற ஒரு எலிமெண்ட் வந்து கார்பன். எதை வெளியிடுது, எலக்ட்ரானை வெளியிடுது, சுற்றுற எலக்ட்ரான் கிடையாது, நியூட்ரானுக்குள்ளே இருக்கிற ஒரு எலக்ட்ரான். அப்போ இது எப்படி சொல்லலாம், போரான் அப்படிங்கிற ஒரு அன்ஸ்டேபிளான நியூக்ளியஸ் இருக்கும், தன்னை ஸ்டேபிளாக மாற்றிக்கிறதுக்காக எலக்ட்ரானை வெளியே விட்டு கார்பனாக மாறி தன்னை நிலையாக நிறுத்திக்கொள்ளும். இது வந்து பீட்டா டிகே. ரைட், அடுத்தது வந்து காமா டிகே, அதாவது காமா சிதைவுன்னா என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் அழிச்சிருவோம், காமா சிதைவு. இப்போ காமா சிதைவுன்னா சிம்பிள், நம்ம வந்து பீட்டா சிதைவுலேருந்து ஆரம்பிப்போம். பீட்டா சிதைவு என்னது, போரான், போரான் வந்து எலக்ட்ரானை வெளியிடும், கார்பனாக மாறி தன்னை நிலையாக நிறுத்தி, இது வந்து பீட்டா சிதைவு. காமா சிதைவு இதிலிருந்து ஆரம்பிப்போம். ரைட், இப்போது போரான் இருக்குது 5 12 அன்ஸ்டேபிளாக இருக்கும், எலக்ட்ரானை வெளியே விட்டுட்டு என்னவா மாறும், கார்பனாக மாறும். இது கார்பனாக மாறினாலுமே, கார்பனாக மாறி தன்னை ஸ்டேபிளாக மாற்றிக்கினாலுமே அதில் ஒரு சில குறைகள் இருக்கும். என்ன குறைகள்னு நான் சொல்கிறேன், ஒரு சில குறைகள் இருக்கும். அது என்ன குறைன்னா, கார்பனாக மாறின பின்னாடியும் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில நியூக்ளியஸ் என்னவாக இருக்கும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குமா. எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இந்த மாதிரி இருக்குது, அன்ஸ்டேபிளாக இருக்கும், போரானாக இருக்கிறது என்னாகுது, கார்பனாக மாறிடுது. கார்பனாக மாறிட்டால் இதில் இருக்கிற ஒரு சில நியூக்ளியஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம். எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன, நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், ஒரு புரோட்டான் நியூட்ரான் இருக்கும், அதை இது வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். இதை சுற்றி என்ன ஆகும், எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும், கே செல், எல் செல், எம் செல் அப்படின்னு தான் நிறையா எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அப்போது ஒரு நியூக்ளியஸை சுற்றி எப்படி எந்த மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் இருக்கோ
அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியஸுக்கு உள்ளேயும் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குமா. இது இங்கே பெருசாக வரையிறோம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா இதுக்குள்ளேயும் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குமா. ரைட், அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் என்னன்னா ஹையர் எனர்ஜி லெவல்ஸ். ஹையர் எனர்ஜி லெவல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் லோவர் எனர்ஜிக்கு தாவுனா வந்து இது வந்து அப்போ ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்தால் அதை வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதாவது சிம்பிளாக என்ன சொல்ல வரேன், ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி எப்படி எனர்ஜி லெவல்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த நியூக்ளியஸுக்குள்ளவும் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அப்படி எனர்ஜி லெவல்ஸ் இருந்துச்சுன்னா ஹையர் எனர்ஜி லெவல், இது வந்து லோவர் எனர்ஜி, இது அந்த ஹையர் எனர்ஜி. ஹையர் எனர்ஜி லெவலில் ஒரு சில நியூக்ளியான்கள் இருக்கும், ப்ரோட்டானோ நியூட்ரானோ ஏதாவது தங்கியிருக்கு இந்த ஹையர் எனர்ஜி லெவலில், அதை தான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஹையர் எனர்ஜி லெவல் அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தங்கியிருக்கிற அந்த நியூக்ளியான்கள் எப்போ வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தாவுதோ அப்போ வந்து ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம், அந்த எனர்ஜிக்கு பேர் தான் காமா டிகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காமா டிகேங்கிறது வந்து என்னது, அதாவது கார்பன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கும், அது அன்ஸ்டேபிளாக, அதை அன்ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. நான் அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறத தான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார் போட்டு காட்டியிருக்கேன். அதாவது என்ன இருக்கோ அந்த அதில் இருக்கிற நியூக்ளியான்கள் வந்து என்ன பண்ணும், எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னா ஸ்டார் கேன்சல் ஆயிரும், கார்பன் 6-12 தான் இருக்கும். அதாவது எலிமெண்ட் சேஞ்ச் ஆகாது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த நியூக்ளியான்கள் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதுதான் வந்து என்னது காமாடிக்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.